வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டயட் சட்னி தான் பார்க்க போகிறோம். பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ப்ரோட்டீன் சத்து நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க, அந்த அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் சொல்கிறதுனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா டக்குனு துவரம்பருப்பு கறிக்கிறதுனால எல்லாம் சூடாக இருக்கையில நீங்கள் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பதமாக வரப்பட்டோம். இப்போ துவரம்பருப்பு லேசாக அப்படியே பொன்னிறமாகுது. இப்போ இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். கேஸ் அமர்த்திடலாம். ஏற்கனவே இது வறுத்தது தான், அதனால் இந்த சூட்டுலேயே போட்டு பரப்பினீங்கன்னா போதும். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்சி அலசிட்டு அதை தண்ணியை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கடுகு, சீரகம், கருவேப்பில, பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போதை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. டயபெட்டிக்காக இருக்கிறவங்க தாராளமாக இந்த சட்னி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.